ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த ஒரு 5 to 10 ரீசன்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் 11R வாங்கலாம். ஸோ அதை தான் அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் ரொம்ப கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் வரும். சேம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 9 ப்ரோவோட ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1.5K டிஸ்பிளே. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 128 ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த பிளாக் டென்ட் இஷ்யூ இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இப்போதே கிடையாது. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபோன் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 ரிஃப்ரெஷ் நேரில் எந்த ஒரு லேகுமே எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ நான் எதுவும் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இன்டர்நெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வருது. ஸோ இன்டர்நெட்டுங்கும் போது இன்னொரு விஷயம் அடிஷ்னல் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஒய்ஃபை 6 பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது. டிஸ்பிளே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இது கர்வ் டிஸ்பிளே. ஸோ கர்வ் டிஸ்பிளே பார்த்தீங்கனாலே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. எனக்கு இந்த ஃபோன் நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் சில்வர் கலர் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ சைடு வந்து பிளாஸ்டிக் பெட் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளேனால டிஸ்பிளே பார்க்குறது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ஃபோன் ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட மொதல் ரீசன் இந்த ஃபோன் வாங்குறதுக்காக. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா பற்றி இப்போ கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 50MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8MP அல்ட்ரா 2MP மேக்ரோ. ஸோ மேக்ரோ பற்றி நம்ம பேச வேண்டாம், பட் ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், ஆக்சுவலாக ஜஸ்ட் நான் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ கேமராவில் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அது சம்மந்தமாக அடுத்த ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதுக்காக நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ கேமரா வைஸில் பார்க்கும்போது இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கேமராவில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ செப்பரேட் வீடியோ நான் கண்டிஷனாக மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃபாரட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் எந்த ஒரு ஒன் ப்ளஸ்லேயும் வந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் வந்துச்சு. ஸோ இது கூட எனக்கு ஒரு ரீசன் தான் அந்த மொபைல் வாங்குறதுக்கு. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்தோட ரிமோட்டுமே அக்சஸில் வந்துக்கிறது. ஸோ சம்மந்தம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறேன் கண்டினியூஸாக. ஸோ நீங்கள் ஒன் ப்ளஸ் 11R இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக நான் போடுவேன். அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவல் வைஃபை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு வைஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா டுவல் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வைஃபை 6 வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் வைஃபை கனெக்ட் பண்ணுறேன் என்ன லாபம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து ஹெவியாக நல்லா ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50+50 MBPS பார்த்தீங்கன்னா 100 MBPS பிளானில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சராக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டால்பி. ஸோ டால்பி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீக்கரில் கிடையாது, ஜஸ்ட் ஹெட்செட்டில் மட்டும்தான். நீங்கள் ஒன் ப்ளஸ் வயர்லெஸ் G2 அந்த பட் C2லாம் வாங்கினீங்கன்னா அதில் டால்பி எஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் டால்பி நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு ஓவரால் கம்ஃபர்டபுள் தான். டால்பி ஹெட்ஃபோனில் கேட்டால் போதும், எனக்கு ஸ்பீக்கரில் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் ஃபோன் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன் ப்ளஸ் 11 பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லையும் கேட்கும், பட் நமக்கு அது லெவலுக்கு தேவையில்லை, ஹெட்செட்டில் கேட்டாலே போதும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 8 Gen 2 ப்ராசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லெவல் கேம் விளாடலாம், பட் அந்த லெவலுக்கு இந்த கேம் இந்த வேர்ல்டிலே கிடையாது. சேம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 3 வருஷத்துக்கான அப்டேட், அதாவது 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இந்த ஃபோனில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூமே இருக்காது, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே மெயின் ரீசன் தான் அந்த ஃபோன் வாங்குறதுக்கு. ஸோ 4 வருஷம் ஃபோன் லேக் இல்லைன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 48 மந்த்துக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஓஎஸ். ஸோ ஆக்சிஜன் ஓஎஸ் இன்ன வரைக்கும் கொஞ்சம் உசுரோட தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் ஸோ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதில் ஒரே ஒரு அடிஷ்னலாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் தான். ஸோ அந்த ப்ரௌசரை வந்து இதில் ஆடானா கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் இதில் ஒரு மெயினான ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸில் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆக்சிஜன் ஓஎஸ், பியூர் ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் மேஜர் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைனலைஸே பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் USB 3.0 ப்ளஸ் வந்து ஒரு டுவல் 5G சிம் கார்டு, ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ USB 2.0க்கும் 3.1க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, 3.0 யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் கேபிள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பட் இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்கல நான் இன்ன வரைக்கும், ஆனால் இது USB 2.0 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூஸாக பேசலாம் அதை பற்றி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஸோ சார்ஜரை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் 0 to 100 வந்துருது. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.